வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் உங்கள் வரவேற்பிற்கே கொண்டு வந்து வழங்கும் தமிழ்நாடு 360 உங்களை வரவேற்பது நான் சரவணன். தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் தரிசனம். தமிழ்நாடு அரசின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்று வரும் திட்டம் குறித்த செய்தி தொகுப்பு. பனியன் துணி தயாரிப்பின் மூலப்பொருளான செயற்கை இழை பாலிஸ்டர் துணிகளை உள்ளூரிலேயே தயாரிக்க கோரிக்கை. அரசுக்கு திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. குளித்தலையில் காவிரி கரை மற்றும் நீர்நிலைகளில் 3000 பனை விதைகள் நடும் பணி. கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தனர். ஒசூர் மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் நிலவி வரும் சுகாதார சீர்கேடு, உரிய நடவடிக்கை எடுக்க பயணிகள் வலியுறுத்தல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பனியன் துணி தயாரிப்பின் மூலப்பொருளான பாலிஸ்டர் துணிகளை திருப்பூரிலேயே தயாரிக்க வேண்டும் என்று உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் 6000 மேற்பட்ட பின்னலாடை தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. பனியன் மற்றும் ஆயத்த ஆடைகள் தயாரிப்புக்கான மூலப்பொருளான பருத்தி பஞ்சுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டி உள்ளதால் உள்நாட்டு பனியன் உற்பத்தியாளர்கள் செயற்கை இழையால் தயாரிக்கப்படும் பாலிஸ்டர் துணிகளுக்கு மாறி வருகின்றனர். செயற்கை இழை பாலிஸ்டர் பெருமளவில் வட மாநிலங்களில் தயாராவதால் திருப்பூரில் அதன் மூலம் பனியன் ஆடைகளை தயாரிப்பதற்கு அதிக செலவு செய்ய வேண்டிய நிலை உள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே திருப்பூரிலேயே நூல் உற்பத்தியாளர்கள் செயற்கை இழை பாலிஸ்டர் துணிகளை தயாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். குளித்தலையில் காவிரி கரையோரம் மற்றும் நீர்நிலைகளில் 1 கோடி பனைமர விதைகள் நடும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழ்நாட்டில் காவிரி கரையோரம் மற்றும் நீர்நிலைகளின் கரைகளை பலப்படுத்தும் வகையில் தமிழக வனத்துறை சார்பில் 1 கோடி பனைமர விதைகள் நடப்பட திட்டமிட்டுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக கரூர் மாவட்டம் குளித்தலையில் கடம்பன்துறை காவிரி ஆற்றின் கரையோரம் 2000 பனைமர விதைகளும் மருதூரில் 1000 பனைமர விதைகளும் நடும் பணி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டு பனைமர விதைகளை நட்டனர். அதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வ அமைப்பினர் பலரும் கலந்து கொண்டு பனைமர விதைகளை நட்டனர். ஆற்காடு அருகே மானிய விலையில் இயந்திரங்களை பெற்ற விவசாயிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நேரில் சந்தித்து கள ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கரிக்கந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த அம்சவேணி என்ற கரும்பு விவசாயிக்கு மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசு சார்பில் மானிய விலையில் கரும்பு அறுவடை இயந்திரம் வழங்கப்பட்டது. 1,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான கரும்பு அறுவடை இயந்திரத்திற்கு 46,38,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வரும் விவசாயியை நிறைந்தது மனம் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நேரில் சென்று கள ஆய்வு செய்து விவசாயி அம்சவேணியிடம் இயந்திரத்தின் பலன் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மானிய கடனுதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விவசாயிகளிடம் டீலர்கள் பணம் வசூலிப்பது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும்,
குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். இந்த வருஷத்துக்கு வந்து 60 பேர் ஆல்ரெடி வந்து செலக்ட் ஆகிட்டு 19 பேர் வந்து இதில் ஆல்ரெடி வந்து செலக்ட் ஆகிட்டு இன்டர் சப்மிஷன் வாங்கியிருக்காங்க. மிச்சம் இருக்கிறது வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரோசஸ். இது எவ்ரி மந்த் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி இருக்குது, அதில் வந்து எல்லா அந்த டிபிஆர் என்ன கொடுப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் கொடுக்கறது வந்து நம்மவும் பேங்கர்ஸ் எல்டிஎம் மூலமாக எல்லாமே வந்து அவரை ப்ரப்போசல்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு அது வந்து எலிஜிபிள் இருந்தால் அவருக்கு வந்து இம்மிடியட்டாக வந்து நம்ம சாங்ஷன் பண்ணி இதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுவோம். அந்த அந்த அண்டர் ப்ரோசஸில் தான் இருக்குது. மிச்சம் இருக்கிறவர்கள் எல்லா எலிஜிபிள் பெனிஃபிஷருக்கும் நம்ம வந்து இதில் பெனிஃபிட் வந்து கொடுப்போம். கோவையில் இட்லி பாட்டி கமலாதாவிற்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தனது சொந்த செலவில் 2 சென்ட் இடம் வழங்கியிருக்கிறார். கோவை மாவட்டம் ஆலாந்துறையை அடுத்த வடிவேளாம்பாளையத்தை சேர்ந்த 90 வயதான மூதாட்டி கமலாத்தம்மாள். அனைவராலும் இட்லி பாட்டி என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் ஒற்றை ஆளாக நின்று கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இட்லி வியாபாரம் செய்து வருகிறார். ஏழை எளிய மக்கள் பசியாறும் வகையில் 1 ரூபாய்க்கு 1 இட்லி மற்றும் சட்னி சாம்பார் வழங்கி வருகிறார். இதனால் இவர் இட்லி பாட்டி என்று செல்லமாக அழைக்கப்பட்டு வருகிறார். இவரது சேவையை பாராட்டி முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தனது சொந்த செலவில் 2 சென்ட் நிலத்தை இட்லி பாட்டியின் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து பத்திரத்தை நேரில் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். ஒசூர் மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் சுகாதார சீர்கேடு நிலவி வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பேருந்து நிலையத்தின் நிலை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தின் தொழில் நகரங்களுள் ஒன்றான ஓசூருக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இதனால் பொதுமக்கள் வசதிக்காக பெங்களூரு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி ஓசூர் மாநகராட்சி சார்பில் மிகப்பெரிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஓசூர் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பேருந்து நிலையத்தில் இலவச கழிப்பறைகள், பயணிகள் அமருவதற்கான இருக்கைகள், குடிநீர் வசதி என அனைத்து வசதிகளும் அமைக்கப்பட்டன. ஆனால் முறையான பராமரிப்பு இல்லாததால் கழிவறை சுகாதார சீர்கேடு நிறைந்த இடமாக மாறியுள்ளது. தண்ணீர் இன்றி கழிப்பறைகளை பயன்படுத்த முடியாத அளவிற்கு பயணிகள் முகம் சுளிக்கும் நிலையில் உள்ளது. இதனால் திறந்த வெளியில் பயணிகள் சிறுநீர் கழிப்பதால் பேருந்து நிலையத்தில் சிறுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் நிலவுகிறது. அத்துடன் பேருந்து நிலையமா மதுபாரா என்று சந்தேகம் வரும் அளவிற்கு காலி மதுபாட்டில்கள், டம்ளர் காகிதமாய் பயணிகளை வரவேற்கிறது. அது போதாது என்று போதை தலைக்கேறிய மதுப்பிரியர்கள் ஏதோ தங்கள் வீட்டு பெட்ரூமில் தூங்குவது போல பேருந்து நிலையத்தில் விரும்பிய இடங்களில் தாறுமாறாக படுத்து உருளுகின்றனர். இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருகிறது. பேருந்து நிலையத்தை பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் அங்கங்க உட்காந்து பாட்டில் தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் வாங்கி போட்டு போறாங்க. அதை கூட சுத்தம் பண்றது இல்லை, அங்கங்க அப்படியே இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். அதே போல பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை மக்களுக்கு. காவல்துறை வந்து ஒலிபெருக்கி மூலியமா அலௌன்ஸ் பண்றாங்களே தவிர அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு பயன் இல்லை பயணிகளுக்கு. பேருந்து நிலையத்தில் ஆங்காங்கே எலி வலைகள் உள்ளன. இந்த வலைகளில் அடிக்கடி பாம்புகள் வந்து எட்டி பார்ப்பதாக பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் பேருந்து நிலைய படிக்கட்டுகளில் ஏறவே முடியாத அளவிற்கு குப்பை கூளங்களும் குவிந்து கிடக்கின்றன. இது போதாது என்று பேருந்து நிலையத்தில் ஏராளமான நாய்கள் அலைந்து திரிவதுடன் ஆங்காங்கே நிம்மதியாக படுத்தும் உறங்குகின்றனர். இதனால் பயணிகள் அச்சத்துடன் வந்து செல்கின்றனர். எனவே இங்கு வரும் பயணிகளுக்கு குடிநீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்டவற்றை அமைத்துக் கொடுத்து பேருந்து நிலையத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பேருந்து நிலையத்தில் பாத்தீங்கன்னா அங்கங்க குப்பைங்க, இந்த எலி வலை நோண்டி இருக்கிறது, அதுல பாத்தீங்கன்னா நாய்கள் உள்ள படுத்துட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு வசதியுமே வந்து ஏற்படுத்தி தரல. இதை வந்து உடனடியாக காவல்துறை அதிகப்படுத்தி இரவு நேரங்களில் ரோந்து அதிகம் பண்ணி கொஞ்சம் மாநகராட்சி தமிழக அரசு தலையிட்டு இதை நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நகராட்சியாக இருந்த ஓசூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் பேருந்து நிலையமும் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதே பயணிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. நடவடிக்கை எடுக்குமா ஓசூர் மாநகராட்சி? மாலை முரசு செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் கோபால்.
தமிழ்நாடு 360க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். கடைமடை பகுதியான நாகையில் குளத்து நீரை நம்பி குறுவை சாகுபடி செய்து அசத்தி வருகிறார் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வாட்டாக்குடி கிராமத்தில் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயத்தின் மூலமாக வெற்றிகரமாக குறுவை சாகுபடி செய்து வருகிறார். மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்பட்டாலும் கடைமடை பகுதியாக வருவது அரிதாகவே உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் காவிரி நீரை நம்பாமல் தனது வயலில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் குளம் வெட்டி அதில் மழைநீரை சேமித்து வைத்து அந்த குளத்து நீரை மட்டுமே ஒருங்கிணைந்த பண்ணை மூலம் விவசாயம் செய்து வருகிறார். இந்த குளத்து நீரை கொண்டு 20 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்துள்ளார். தற்போது குறுவை பயிர்கள் அறுவடைக்கு தயாராகி வருகிறது. இந்த குறுவை சாகுபடியில் சுமார் 1000 மூட்டை நெல் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார். அத்துடன் பண்ணை விவசாயத்தில் ஆடு, கருங்கோழி உள்ளிட்டவற்றையும் வளர்த்து அதன் கழிவுகளை விவசாயத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தி வருகிறார். அத்துடன் குளத்தில் மீன்களையும் வளர்த்து வருகிறார். விவசாயிகள் இதுபோன்று பயனடையலாம் என்றும் ஆலோசனை வழங்கினார். இது வாட்டாக்குடி என்கிற கிராமம், தலைங்காயிறு 4ஆம் சேத்தி என்கிற வருவாய் கிராமம். மேட்டூரிலிருந்து காவிரியில் தண்ணீர் வந்தால் மட்டுமே சாகுபடி செய்ய முடியும், இல்லை என்றால் அறவே முடியாது என்கிற இடம். காரணம், நிலத்தடி நீர் அறவே கிடையாது. நிலத்தடியில் இருக்கிற நீரை நாம் போர் போட்டோ கிணறு இதை எடுப்போம் என்றால் கடல் நீரை விட அதிகமான உப்பு நீராக இருக்கும். அதனால் இது நிலத்தடி நீர் பயன்பாட்டுக்கு வராது. அதனால் இங்கு குளங்களை உருவாக்கி ஆழமான விரிவான பெரிய நீரோடைகளை உருவாக்கி அதிலிருந்து தண்ணீரை எடுத்து மேட்டூர் அணை தண்ணீரை காவிரி நீரை எதிர்பார்க்காமல் விவசாயம் செய்து கொண்டு வருகிறோம். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடையாளம் தெரியா வாகனம் மோதி உயிருக்கு போராடிய குரங்குகளை நல்லுள்ளம் கொண்ட சிலர் போராடி காப்பாற்றினர். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் குரங்குகள் கூட்டமாக சாலையை கடந்துள்ளன. அப்போது தஞ்சையில் பொதுமக்களால் தவறவிடப்பட்ட 400,000 ரூபாய் மதிப்பிலான 40 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை காவல் நிலையத்தில் செல்போன் காணாமல் போனதாக ஏராளமான புகார்கள் வந்துள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு செல்போன்களை கண்டுபிடித்துள்ளனர். இந்நிலையில் 400,000 மதிப்புள்ள 40 செல்போன்களை காவல் ஆய்வாளர் சந்திரா உரியவர்களிடம் ஒப்படைத்தார். தொலைந்து போன செல்போன்களை கண்டுபிடித்து கொடுத்த காவல்துறையினருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மேலும் பயன்படுத்தப்பட்ட செல்போன்களை விலைக்கு வாங்கும்போது உரிய ரசீது இல்லாமல் வாங்க வேண்டாம் என்று ஆய்வாளர் சந்திரா அறிவுரை வழங்கினார். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த திட்டம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இயற்கையான முறையில் மண்வளத்தை பெருக்கி அதன் மூலம் விளைச்சலை அதிகரித்து மகசூலை பெருக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். வேளாண்மையில் ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்வதாலும், மண்ணிலிருந்து சத்துக்களை அதிகம் உறிஞ்சும் பயிர்களை சாகுபடி செய்வதாலும் மண்ணின் வளம் குறைந்து கொண்டே வருகிறது. அத்துடன் உற்பத்தி அதிகரிப்பிற்கென அதிகளவில் ரசாயன உரங்கள், களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை குறைந்து மண்வளமும் நலமும் குறைந்து வருகின்றன. அத்துடன் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்களை உண்பதால் மக்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகளும் நோய் தாக்கங்களும் ஏற்படுகின்றன. அத்துடன் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைந்து வருகிறது. இந்நிலையில் மண்வளத்தை பேணி காக்கவும் ரசாயன பயன்பாட்டை குறைத்து அதன் மூலம் மக்கள் நலனை பாதுகாக்கவும் தமிழ்நாடு அரசு சார்பில் உயிர்ம வேளாண் போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்தும் வகையில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற புதிய திட்டம் 206 கோடி ரூபாய் செலவில் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மண்ணிலே வளர்ந்து மண்ணிலே மக்கி மண்ணின் வளம் பெருக்குவதுதான் இந்த பசுந்தாள் உரப்பயிர்கள் திட்டமாகும். அதாவது
பசுந்தாள் உரங்களை நிலத்தில் விளைவித்து அவை நன்கு வளர்ந்தவுடன் அதனை நிலத்தோடு உழுது அதன் மூலம் மண்ணின் வளத்தை பாதுகாப்பதுதான் இந்த திட்டம். இதில் வந்து என்னென்னா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாக்டீரியா வந்து நம்ம காற்றில் உள்ள தலைச்சத்தை வந்து நம்ம கிரகிச்சு இந்த வேர்முடிச்சுக்கில் கொண்டாந்து வச்சுக்கோம். இது நம்ம மடக்கி உழுவுறதுனால இந்த தலைச்சத்துங்கிறது வந்து நம்மளை இயற்கையாக வந்து இந்த தக்கைப்பூண்டு சாகுபடி நான் செய்கிறதுனால வந்து மண்ணில் உள்ள கரிமச்சத்து மற்றும் யூரியா, அதாவது தலைச்சத்து உரப்பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து இந்த ரெண்டு காரணங்களுக்காக அந்த முன்னோடி திட்டமாக அதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து 20.3 மெட்ரிக் டன் வந்து ஒரு சாத்தியப்படாத இலக்கை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது வந்து விவசாயிகளுடைய வந்து 50% மானியத்தில் கொடுக்குறனால அவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. மேலும் வந்து இந்த திட்டத்தில் வந்து அடுத்த வருடம் வந்து இன்னும் கூடுதலாக நாங்கள் பரப்பை வந்து அதிகப்படுத்துவோம் தெரிவித்துள்ளோம். இந்த பசுந்தாள் உர விதையை பயிர்கள் விதைப்பிற்கு முன் விதைத்து அதனை மடக்கி நிலத்தில் உழுவதால் மண்ணிலே மக்கி நல்லதொரு உரச்சத்தாக மாறி அடுத்து பயிரிடும் பயிர்களுக்கு அனைத்து சத்துக்களையும் வழங்குகிறது. இதற்காக விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகளை 50% மானியத்துடன் தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் வேளாண்மை துறை சார்பில் பசுந்தாள் சாகுபடி இலக்காக 1076 ஏக்கர் பரப்பளவில் தக்கை பூண்டு சாகுபடி செய்யப்பட்டு அதனை மடித்து உழும் பணி நடைபெற்றது. இந்த திட்டத்தின்படி குறிச்சி, மேலக்காட்டூர், சிக்கல் நாயக்கன்பேட்டை, சிவப்புராணி போன்ற கிராமங்களில் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். மண்ணுயிர் காத்து முதலமைச்சரின் திட்டத்தின் கீழ் வந்து டெப்போவில் விதை கொடுத்தாங்க உரிய நேரத்தில். அதை விதைச்சி மண் நல்லா தரமாக இருக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் விதைச்சிருக்கோங்க. அடித்து இப்போ மடக்கி சேரி உழுதுகிட்டு இருக்கோங்க. இது வந்து மண்ணுக்கு நல்லா உகந்த தலைச்சத்துங்க. இது தமிழ்நாடு அரசின் இந்த திட்டம் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இயற்கை முறையில் விளைபொருட்கள் பெருகி மக்கள் நலனும் பாதுகாக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாலை முரசு செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் செந்தில்குமார். அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். புரட்டாசி முதல் சனிக்கிழமை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நாராயண பெருமாளுக்கு 100 லிட்டர் பால் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர் அலங்காரத்துடன் பெருமாளுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது. இதனை அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் உள்ள தென் திருப்பதி என அழைக்கப்படும் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது. இதனை காண மலை அடிவாரத்திலிருந்து சுமார் 1500 படிக்கட்டுகளின் வழியாக சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் சென்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொண்டசமுத்திரம் பகுதியில் மிகவும் பழமையான லட்சுமி நரசிம்மர் கோயில் அமைந்துள்ளது. புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி லட்சுமி நரசிம்ம சுவாமி வீதி உலா மற்றும் சுவாமி பெருவிழா நடைபெற்றது. விழாவில் நாட்டுப்புற கலைஞர்கள் பக்தி பாடல்கள் பாடி நடனமாடி அசத்தினர். புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுக்காவில் உள்ள திருக்குறுங்குடி மலை நம்பி கோயிலுக்கு இன்று அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் தரிசனத்திற்காக குவிந்தனர்.
பக்தர்களின் நலன் கருதி கூட்ட நெரிசலை தவிர்க்க வாகனங்கள் வனப்பகுதியில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நம்பியாற்றில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே பக்தர்கள் குளிக்கவும் வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர்.